குட்கா பொருட்களுக்கு விதிக்கப்பட்ட தடை நீக்கப்பட்டதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்யும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். இந்த வருஷம் கோர்ட்ல ஹைகோர்ட்ல வந்து அதுக்கு வந்து இது தடை விதிச்சிருக்காங்க. இதுக்கான ஒரு மேல்முறையீடு குட்கா பான்பராக் இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் கூடவே கூடாதுங்கிறதுல மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ரொம்ப குறியா இருக்கிறாங்க. எனவே இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு உச்ச நீதிமன்றத்தில் மிக விரைவில் ஏஜி போன்ற உயர் சட்ட வல்லுநர்களுடன் இந்த துறை கலந்து ஆலோசித்துக் கொண்டிருக்கிறது. மிக விரைவில் மேல்முறையீட்டு மனுவை உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யும். அடுத்த 10 ஆண்டுகளில் 100க்கும் மேற்பட்ட சிவிங்கி புலிகளை வழங்க இந்தியாவுடன் தென்னாப்பிரிக்கா புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. இந்தியாவில் சிவிங்கி புலிகள் அழிந்த பின்னர் அவற்றை மீண்டும் கொண்டு வர திட்டம் தீட்டப்பட்டது. இதற்கான இவரு தன்னோட கிராமத்துல இருந்து பிசினஸ் ஆரம்பிச்சு 100 கோடிக்கும் அதிகமா பிசினஸ் பண்றாரு. கிராமத்துல இருந்தே பிசினஸ் பண்ண கத்துக்கிறதுக்கு ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டு வந்த நிலையில் பரிசோதனை முயற்சியாக இந்தியாவில் சிவிங்கி புலிகளை அறிமுகப்படுத்த 2020 ஜனவரியில் உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்தது. இதனைத் தொடர்ந்து கடந்த செப்டம்பர் மாதத்தில் ஆப்பிரிக்க நாடான நமீபியாவில் இருந்து 8 சிவிங்கி புலிகள் கொண்டு வரப்பட்டன. இவற்றை மத்திய பிரதேசத்தில் உள்ள குணோ தேசிய பூங்காவில் பிரதமர் மோடி விடுவித்தார். இதன் தொடர்ச்சியாக அடுத்த 10 ஆண்டுகளில் ஆண்டுதோறும் 12 என்ற கணக்கில் 100க்கும் மேற்பட்ட சிவிங்கி புலிகளை இந்தியாவிற்கு கொண்டு வரும் ஒப்பந்தத்தில் தென்னாப்பிரிக்கா கையெழுத்திட்டுள்ளது. இதன்படி இந்த ஆண்டிற்கான 12 சிவிங்கி புலிகள் அடுத்த மாதம் கொண்டு வரப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. ஒரு காலத்தில் இந்திய காடுகளில் நிறைந்து காணப்பட்ட சிவிங்கி புலிகள் வேட்டையாடப்பட்டதாலும் வாழ்விட இழப்பாலும் அழிந்துவிட்டதாக 1952 அறிவிக்கப்பட்டது. புலி, சிங்கம், சிறுத்தை போல சிவிங்கி புலி கர்ஜிக்காது. சிவிங்கி புலி உலகில் மிக வேகமாக ஓடும் விலங்கு. அவை ஸ்போர்ட்ஸ் கார்களை விட வேகமானவை. மணிக்கு 0-90 கிலோமீட்டர் வேகத்தை அடைய அவற்றுக்கு 3 வினாடிகள் மட்டுமே ஆகும். சிவிங்கி புலியின் கண்களுக்கு கீழே உள்ள கருப்பு கோடுகள் கண்ணீரை போல தோற்றமளிக்கும். அவை பிரகாசமான சூரிய ஒளியில் கூட தெளிவாக பார்க்க முடியும். சிவிங்கி புலி மற்றும் சிறுத்தைகளின் உடலில் உள்ள புலிகள் குழப்பத்தை ஏற்படுத்தும். சிவிங்கி புலிகளுக்கு உடலில் கருப்பு புள்ளிகள் இருக்கும். சிறுத்தைகளுக்கு ரோஸ்டிஸ் என்று அழைக்கப்படும் ரோஜா வடிவிலான புள்ளிகள் இருக்கும். சிவிங்கி புலிகளுக்கு முகத்தில் கருப்பு கோடு தெரியும், சிறுத்தைகளுக்கு அது இருக்காது. இந்த சிவிங்கி புலிகள் இந்திய காடுகளில் உயிர் வாழ பழகிவிட்டால் புலி, சிங்கம், பனி சிறுத்தை, சிவிங்கி புலி உள்ளிட்ட 6 வேட்டையாடும் பூனை இனங்கள் வாழும் ஒரே நாடாக இந்தியா மாறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.